நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற வீடியோவில் புதனுடைய சுபத்துவ நிலைகள் இரண்டு விதமாக பார்த்துவிட்ட நிலைமையில் பௌர்ணமி சந்திரனால் அவர் சுபத்துவப்படுத்தப்படுவதற்கும் தன்னுடைய மிக நெருங்கிய நண்பரான இயற்கை சுபகரமான சுக்கிரனோடு இணைகின்ற தன்மையில், ஏன்னா புதன் வந்து ஒரு கட்டுக்குள் உட்பட்ட ஒரு கிரகம், தனித்த நிலையில் மட்டுமே சுபத்துவமாக இருக்கின்ற கிரகம். சுக்கிரனால் பார்க்கப்பட முடியாதவன். நிறைய நிலைகளில் ஜோதிடத்தில் நிறைய சூட்சும விஷயங்கள் இருக்கின்றன. சுக்கிரன் அனைவரையும் பார்க்க முடியும் என்றாலும் கூட சூரியனையும் புதனையும் பார்க்க முடியாது. சுக்கிரனுக்கென்ற சில முக்கூட்டு கிரக வரையறைக்குள்ள புதனும் சுக்கிரனும் எதிரெதிரே நிற்பது என்பது இருக்க முடியாத நிலைமையில் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்ற புதன் தன்னுடைய நண்பரான இயற்கை சுவர். இயற்கை சுபகிரகங்களில் குரு வந்து முதன்மை நிலையாக இருந்தாலும் கூட இப்போது புதனுடைய சுபத்துவத்தன்மையின் மூன்றாவது நிலை குருவின் பார்வையால் சுபத்துவப்படுத்தப்படுதல். இது மூன்றாவது நிலையாக சொல்ல முடியும். குருவா புதனால் கிடைக்கிற சுபத்துவம் ஏற்கனவே சில கட்டுரைகளில் ஆர்டிகளில் எழுதியிருக்கிறேன். புதன் என்பது ஒரு தனித்தன்மையுள்ள கிரகம், ஒரு அறிவும் ஞானமும். அறிவை எந்த இடத்துல கொடுக்க போகிறார், ஞானத்தை எந்த இடத்துல கொடுக்க போகிறார் என்பதை வந்து மிக ஒரு நல்ல இடத்துல தான் அதை விளக்கமாக பார்க்க முடியும். புதனும் வந்து ஒரு கணிக்க சிக்கலான கிரகம் தான். தேவரை சந்திரனோடு தேவரை அமைப்புகளோடு இருக்கிறாரா, அல்லது தானே வந்து தனி அமைப்புகளில் சுபத்தன்மையோடு மட்டும் இருக்கிறாரா, இவரும் வந்து இரட்டைத்தன்மையுள்ள கிரகம் அப்படிங்கிறதுனால இவரையும் சற்று சுபத்துவத்தில் நீங்கள் வேறு விதமான ஒரு தன்மையோடு தான் கணிக்க முடியும். இந்த அமைப்பில் எந்த ஒரு ஜோதிடருக்கு புதன் குருவால் பார்க்கப்பட்டிருக்கிறாரோ அவர் வந்து ஜோதிடத்தில் தனித்தன்மையானவராக இருக்க மாட்டார். அதாவது நான் எழுத்தில் எப்படி விளக்கமாக கொடுத்தேன்னா, அர்ச்சகரே ஆலயத்தில் வேலை செய்ய பணிபுரிகின்ற அர்ச்சகரே ஜோசியராக இருந்த காலகட்டங்களில் ஆன்மீகத்தின் துணை கொண்டு நான் சொல்வது பலிக்கும் என்கின்ற அமைப்பில், நான் சொல்வது பலிக்கும் போ உங்கள் பிள்ளை கல்யாணம் ஆகிடும்போ அப்படின்னு சொல்கிறவர் உண்மையான ஜோசியர் அல்ல. விதிகளின் கணித விதிகளின் அடிப்படையில் மட்டும்தான் என்ன நடக்கும்ன்றதை கணிக்கிறவர் ஜோசியர். ஆக எந்த ஒரு சூழலில் புதன் வந்து குருவோடு தொடர்பு கொண்டாலும் மறைமுகமாகத்தான் தொடர்பு கொள்ள வேண்டும். சுபத்துவ நிலைக்கு குரு பார்த்தாலோ இணைந்தாலோ அவர் முழுமையான கணிதங்களை மட்டுமே நம்பியிருக்காத ஜோதிடராக, அருள்வாக்கு சொல்லும் ஜோதிடராக இருப்பார். இது வந்து அறிவுக்கும் பொருந்தும். புதன் வந்து மிதுனம் கன்னியில் இருக்கிறார். மிதுனம் கன்னியில் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். ஆட்சி உச்ச அமைப்புகளில் இந்த புதனின் மூன்றாவது சுபத்துவ நிலை வந்திருக்கிறது. இவற்றை குரு 5, 7, 9 இடங்களில், எங்கே வேணாலும் 2 நிலை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. கன்னியில் இருக்கின்ற புதனை 5 பார்வையாக பார்க்கிறார். 7 பார்வையாகவும் பார்க்கலாம், மீனத்திலிருந்து கூட பார்க்கலாம். 9 பார்வையாக மகரத்திலிருந்து சற்று வலுக்குறைந்த பார்வையாக பார்ப்பார். கன்னியில் இருக்கின்ற புதனை அவர் பார்க்கணும்னா 9 பார்வையாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் மகரத்தில் நீச்சனாகி பார்ப்பார். இங்கே மிதுனத்தில் இருக்கின்ற புதனை மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கின்ற தனுசுவில் இருக்கின்ற குரு பார்க்கிறார். இவர் கும்பத்திலிருந்தும் பார்க்கலாம், பகை வீடான இதிலிருந்தும் பார்க்கலாம், சுக்கிரனுடைய துலாத்திலிருந்தும் பார்க்கலாம். ஆக இதனுடைய அமைப்பு, இதனுடைய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்னன்னா, சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கிறார். அந்த சந்திர கேந்திரத்தில் இருக்கின்ற புதன் எத்தகைய ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரோ அதற்கேற்றார் போல சுபத்துவத்தை அடைவார். இங்கே சந்திரனை ஸ்தான பலத்தோடு போட்டிருக்கோம். சந்திரன் வந்து அமாவாசை பௌர்ணமியாக இருக்க வேண்டும், ஒளித்தன்மையோடு இருக்க வேண்டும், கூடவே உச்சம் ஆட்சி போன்ற நிலைமையில் இருக்கணும். இங்கே ரிஷபத்தில் சந்திரன் காட்டப்பட்டிருக்கிறார். சந்திரன் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். அவருக்கு கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய, அவருக்கு கேந்திரத்தில் 2 இடத்துல தான் அவர் சுப இதாக இருப்பார். அவரோடு இணைந்திருக்கும் போது அங்கே சந்திரனோடு புதன் இணைந்திருக்கிறார். புதனுக்கு சுக்கரனுடைய வீடு மிகப்பெரிய நல்ல வீடு இல்லையா? புதனுக்கு மிகவும் பிடித்த வீடு சுக்கரனுடைய வீடு. ஆக சந்திரனுடைய கேந்திரங்கள் 1, 4, 7, 10 இடங்களில் சந்திர கேந்திரத்தில் வலுத்திருக்கின்ற புதன் சந்திரனோடு இணைந்திருக்கின்ற பட்சத்தில் தான் ஒரு உன்னத வலுவை அடைவார். அதுவும் ஒரு வகையில் சுபத்துவம். சந்திரனுக்கு 4 வீடான சிம்மத்தில் இங்கே இருக்கிறார். சிம்மத்தில் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார். சிம்மம் அவருக்கு மிகவும் பிடித்த அதிநட்பு வீடு. மிகவும் பிடித்த அதிநட்பு வீடு இதில் என்ன ஒன்றுனா,